ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் இருக்கும் டிச்சர் தோனவிகாஷ் இப்போ சேனலில் பார்க்குறது ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி பாஸ் இசியின் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி இதை மட்டும் படித்தால் போதும் எளிதாக பாஸ் ஆகலாம் பாஸ் இசியின் எஃப்எம்ஆ இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோனவிகாஷ் வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் இசி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஃப்ளூ மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி இந்த டாபிக்ஸ் சரி பண்ணி கொடுத்தவங்க மிஸ்டர் வடிவேல்கண்ணன் சார் ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் தான் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம் வடிவேல்கண்ணன் சார் நம்ம ஃபோனில் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் ஃபோனில் கான்வெர்சேஷன் போய்கிட்டிருந்துச்சி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மேலே இருக்கும் ரொம்ப பொறுமையாக டீட்டெயில்டாக எல்லா டாப் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தேங்க்ஸ் வடிவேல்கண்ணன் சார் இப்போ வந்து நம்ம பேட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னா இல்லை தெரியும் ஏ பிசி பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சேன்றிருக்கும் அது எட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இந்த பேட்டர்னில் இருக்கும் எயிட்டி ஃபைவ் மார்க்ன்றது பார்ட் ஏ பார்ட் பி சத்திங்கன்னா பார்ட் சி மட்டும் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் இருக்கும் டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் எழுத குறைங்க யூனிட் ஒன்றில் முக்கியமான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாபிக் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னொரு டாபிக் வந்து ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்புறம் விஸ்காசிட்டி பேஸ்ட் ப்ராப்ளம் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அப்புறம் இந்த ஃப்ளோ கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன் இருக்கலாம் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் அப்புறம் கண்டினியூ ஈக்குவேஷன் கண்டினியூ ஈக்குவேஷனா கியூ ஈக்குவல் டு ஏ இன்டிவி இதை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்புறம் பெர்னோலிஸ் அதே மாதிரி அந்த டெரிவேஷன் போட்டிருப்பீங்க அதை வச்சு அதை ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் அப்புறம் ஆரிஃபைஸ் வென்செரி மீட்டர் வச்சு ப்ராப்ளம்ஸ் ஆகலாம் இது எல்லாமே வந்து கம்பல்சரி படிக்கணும் இதெல்லாம் படித்து முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து மேனோமீட்டர் ப்ரெஷர் பியான்சி வரலாம் இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை உங்களுக்கு வந்து படித்து டைம் இருந்துச்சுன்னா இது பாருங்கள் இல்லைனா இந்த டாபிக் மட்டும் பார்த்திங்கன்னா போதும் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்க டாபிக் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை ஃபைனலாக டைம் இருந்தால் மட்டும் இதை பாருங்கள் சரிங்களா அடுத்து யூனிட் டூ யூனிட் டூவில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மூணு டாபிக் இருக்குது நம்ம இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இந்த ஃப்ளோ த்ரூ பைப்ஸை வந்து ஒரு ஆஃப் ஆகும் தென் சர்க்குல கண்டுட்டும் டவுண்ட்டு இல்லை ரெண்டுமே வந்து இன்னொரு ஆஃப் பிரிக்க போகிறோம் இதில் ரொம்ப முக்கியமாக யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் ரிப்பீட்டடாக கேட்குற டாபிக் அப்படின்னா ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் இதில் தான் கொஷின்ஸ் வரும் சில சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோ த்ரூ பைப்ஸ்லேருந்து ஒரு ஆஃபோ இந்த சர்க்குலர் கான்ட்யூட் இல்லைன்னா பவுண்டரி லைலேருந்து இன்னொரு ஆஃப் இன்னொரு கொஷின் கேட்கலாம் ரொம்ப ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளோ த்ரூ பைப்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஆஃபோ வரலாம் செகண்ட் ஆஃப் வரலாம் அதனால வந்து ஃப்ளோ த்ரூ பைப்ஸை வந்து கம்பல்சரி படிக்கணும் என்ன டாபிக் ஃப்ளோ த்ரூ பைப்ஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம் டேர்சி வைஸ் பேக் ஈக்குவேஷன் இருக்குது சேசிஸ் ஃபார்ம்லா டிப்பிட் இக்குவேஷன் டிபிட் இக்குவேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைப் பற்றி வரும் இது ஃபார்முலாக எழுதிருக்காங்க சார் வந்து உங்களுக்கு இருக்க ஈஸியான ஃபார்முலாக எழுதிருக்காங்க அப்புறம் வந்து இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அப்புறம் மேஜர் லாஸ் அண்ட் மைனர் லாஸ் ப்ராப்ளம் அதுரே ஃபார்மிலாவோடு இருக்குது மைனர் லாஸ் உடைய ஃபார்ம்லாம் உங்களுக்கு இருக்குது எங்கேயே சால்வ் பண்ணியிருப்பீங்க சரி நிறையா டாபிக் இருக்கனால இந்த நம்ம பார்க்கணும் இல்லையா டாபிக் ஒன் டாப்பிக் ஒன்று என்ன இருக்குது ஃப்ளோ த்ரூ இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் இருக்கலாம் இல்லை கம்பல்சரி ஃபோர் த்ரேஃபு கொஸ்ட் வரும் அதனால் இதை படிங்க இதை படித்து முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா அது சர்க்குலர் கண்டுகிட்டு வரலாம் இல்லை ஹேகன்ஸ் பாய்சல் ஈக்குவேஷன் டெரிவேஷன் இருக்கு அதை ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபார்ம்லாம் இருக்காங்க இந்த ஃபார்முலா வச்சு எப்படி சால்வ் பண்ணலான்றதை நீங்கள் பாருங்கள் அடுத்து பவுண்டரி லேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மூணு டாபிக் அதில் இருக்குது பவுண்டரி லேயர் திக்னஸ் அப்புறம் மொமெண்டம் திக்னஸ் அப்புறம் இணைஞ்ச திக்னஸ் மூணு கான்செப்ட் இருக்குது இந்த மூணையை பற்றி படிக்கணும் ஸோ நம்ம சஜஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் தான் ஃப்ளோ தூர் வைப்ஸ் படித்து முடிச்சுட்டு தான் அடுத்து நீங்கள் டாபிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிங்க இல்லைன்னா அடுத்த யூனிட் போயிடலாம் அடுத்த யூனிட் த்ரீ வந்து பார்த்தோன்னா அது நம்ம ரெண்டு டாபிக் பார்த்துக்கலாம் ஒன்று வந்து மாடல் அனலிசிஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அனலிசிஸ் ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா டைமண்ட்ஸ் அனாலிசிஸ் கம்பல்சரி கொஷின் வந்துடும் இது வந்து கம்பல்சரி கொஷின் இருக்கும் டைமன்ஸ் அனாலிசி என்ன இருக்குது ரியலைஸ் மெத்தட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பக்கிங் ஆஃப் செய்கிறோம் டெரிவேஷன் இருக்கும் அதில் ப்ராப்ளமும் இருக்கும் சரிங்களா இதை வந்து கம்பல்சரி பார்க்கணும் இது இல்லாமல் இது அடிஷனல் என்ன பார்க்கணும் அப்படின்னா இதுலேருந்து டூ மார்க் கேட்கலாம் சில சமயம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபைவ் நான் டைமென்ஷனல் நம்பர் இதுலேருந்து எயிட் மார்க் கேட்குறாங்க அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்கிறாங்க இல்லை டெஃபினேஷன் வந்து சொல்கிறாங்க என்ன நம்பருக்கு நான் டைமென்ஷன் நம்பர்னா பெபர் நம்பர் ஏன்னா ஷார்ட் அழி இருக்கேன் இடம் பத்தறதுனால வெபர் நம்பர் மேக் நம்பர் ஆயிலன் நம்பர் ஃப்ரான் நம்பர் ரெனால்ட்ஸ் நம்பர் இருக்குது இது அஞ்சு டைமென்ஷன்லெஸ் நம்பர் இருக்குது இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ரெனால்ட்ஸ் மாடல் லா அப்படின்னு இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு டாபிக்ஸ் நிறையா இருக்குது ஸோ யூனிட் த்ரீயில் நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் டைமென்ஷனல் அனாலிசிஸ் தான் இதுலருந்து டூ மார்க் வரலாம் இல்லை இருந்தே டூ மார்க் வரலாம் சரிங்களா இல்லைங்களா அடிஷனலாக நீங்கள் படிக்கிறேன்னா நான் சொல்கிறேன் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க டாபிக் பார்த்துக்குங்க மாடல் அனாலிசிஸ் அடுத்து நம்ம யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபோர் பார்க்க போகிறோம் ஸோ யூனிட் ஃபோர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ யூனிட் ஃபோர் வந்து டர்பைன் இந்த டர்பைனில் ஒரு டாபிக் வந்து மேலே இருக்கும் கொஞ்சத்தில் ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் ஜெட் இது ப்ராப்ளம் கேட்கலாம் அதில் விளாசி ட்ராயங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோன்னு இதான் பேசிக்கு விளாசி ட்ராயங்கள் கம்ப்ளீட் பார்க்கணும் அது லேட்டர் ப்ராப்ளம்ஸும் நல்லா பார்த்துக்கணும் அதில் இன்லெட் டவுன் லூல் கண்டிஷனில் இருக்கும் வெலாசிட்டி ஜெட்டில் ஸோ அதெல்லாம் வச்சு ப்ராப்ளம் போட தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு இதாக ப்ராப்ளம் டாபிக் படிக்கணும் ஒன்று வந்து இம்பல்ஸ் டர்பைன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும் ரியாக்ஷன் டெர்பைன் பேஸ் ப்ராப்ளம் பார்க்கணும் இதில் வந்து டெரிவேஷன்ஸ் கேட்கலாம் இம்பல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் ஸோ இம்பல்ஸ் டெபைன்னா அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா பெல்டானிபில் டெர்பைன் வந்து கேட்கலாம் இம்பல்ஸ் டெர்பைனோட ஒரு டைப் தான் பெல்டானுட் டெர்பைன் இந்த ரியாக்ஷன் டெபைனோட டைப்ஸ் என்ன பார்த்தா அப்படின்னா ஃபிரான்சிஸ் டெர்பைன் கப்லான் டெர்பின் ஆக்சில் டெர்பைனா அந்த ரியாக்ஷன் டெர்பின் ஸோ இதில் இருக்கிற டெரிவேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்புறம் வேறு என்ன படிக்கணும் அப்படின்னா ஸ்பெசிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் அப்புறம் பெர்ஃபாமன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் இதில் டெ டெஃபினேஷன் அதை படிச்சுக்கணும் இதுதான் வந்து யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் அடுத்து யூனிட் ஃபைவ் வந்தோம் அப்படின்னா யூனிட் ஃபைவ்ல வந்து நம்ம டூ ஆஃபாக பிடிச்சிருக்கோம் அதை நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த சென்ட்ரிஃபிகல் பம்ப் ரிலேட்டட் டாப்பிக்கும் அப்புறம் வந்து இந்த ரொட்டேட்டிங் பம்ப் ரிலேட்டட் டாப்பிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ஆஃப் எடுத்திருக்கோம் அடுத்து ரெசிபிரேட்டிங் பம்ப் வந்து இன்னொரு ஆஃப் எடுத்திருக்கோம் சரிங்களா அப்போ வந்து நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிவிகல் பம்பில் இருக்கிற பிரின்சிபல் அப்புறம் அதோட டைப்ஸ் கேசிங்ஸ் அதில் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதுவும் பார்த்துக்கணும் சரிங்களா செண்ட்விகல் பம்பில் பார்க்கணும் அடுத்தது ரோட்ரி பம்பில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ப்ராப்ளம்ஸ் வராது ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தீரியாக தான் இருக்கும் எக்ஸ்பிளைன் நான் போட்டு பம்ப் வேன் பம்ப் அதோட கான்செப்ட் என்னன்னு கேட்பாங்க இதில் கியர் பம்ப் வேன் பம்ப் ஸ்க்ரூ பம்ப் ஃபைனலாக வந்து இதில் வந்து ஒரு லோ பம்ப் ஆட் பண்ணிக்கணும் முட்டாச்சு ஸோ லோ பம்ப் ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஸ்க்ரூ கியர் பம்ப் வேன் பம்ப் ஸ்க்ரூ பம்ப் அண்ட் லோ பம்ப் ஆட்டர் நிற்கணும் இதெல்லாம் அடிஷனாக நம்ம படிக்க வேண்டிய டாபிக் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் கண்டிப்பாக பார்க்கணும் ரெசிப்ரோக்கேட்டிங் பம்ப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கேட்க மாட்டாங்க ஏன்னா எப்போ ஒர்க்கிங் ப்ரின்ஸ்பல் கேட்பாங்க அப்புறம் இண்டிகேட் யாரும் கேட்பாங்க அப்புறம் ஆக்சிலேஷன் கேட்டு பற்றி கேட்கலாம் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரேராக கேட்கலாம் ஆனால் இதில் வந்து கம்பல்சரி படிக்கணும் அப்படின்னா சென்டிவிகல் பம்ப் இந்த ரொட்டேட்டிங் பம்ப் வந்து கம்பல்சரி படிக்கணும் இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும் சரிங்களா இவ்வளோ தான் வந்து யூனிட் ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ வடிதல் கான்சாக ரொம்ப டீட்டெயிலாக எழுதிதாங்க டீட்டிலி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு என்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா இப்போ வந்து யூனிட் ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் எது இம்பார்டன் சொல்லிடுறேன் ஸோ யூனிட் ஒன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூயிட் ப்ராப்பர்டீஸ் அண்ட் ஃப்ளோ கேரக்சரிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டண்ட் யூனிட் டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோ த்ரூ இல்லை எல்லா டாப்பிக் கம்பல்சரி பார்க்கணும் யூனிட் த்ரீ இல்லை பார்த்தோம் அப்படின்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது டைமென்ஷன் அனாலிசிஸ் அண்டு யூனிட் ஃபோர் யூனிட் ஃபோரில் பார்த்தோம் அப்படின்னா இம்பல்ஸ் டெர்பைன் அண்டு ரியாக்ஷன் டெர்பைனை பற்றி நல்லா பார்த்துக்கணும் ப்ராப்ளம் பார்க்கணும் டெரிவேஷன்ஸ் முடிஞ்ச டெரிவேஷன் பார்த்துக்கிங்க சில செம டெரிவேஷன் கேட்குறாங்க ஸோ இம்பல் செர்பைனில் பெல்டான் வீல் டெர்பைன் வரும் ரியாக்ஷன் டெர்பைனில் ஃபேன்சிஸ் கப்லான் ஆக்சல் டெர்பைன் வரும் அதில் ஹெட்ஸு எப்படி இருக்குது அப்புறம் வந்து ப்ரெஷர் ரேஞ்சில் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த சென்ட்ரிவிகல் பம்பும் முக்கியமான என்ன அப்படின்னா இந்த பம்போட ப்ராப்ளமும் அப்புறம் வந்து ரியாக்ஷன் டெர்பைனோட ப்ராப்ளமும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரியாக்ஷன் டர்பைன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் ஃபைவ்ல சென்ட்ரிக்கல் பம்ப் சால்வ் ரொம்ப ஈஸி அதனால் ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல இல்லை இவ்வளோ வந்து யூனிட் ஒன் டூ ஃபைவ் அவன் சைட் தேங்க்ஸ் ஃபோர் சார் ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இவ்வளோ அழகான டாபிக் கொடுத்ததுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி